ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஷ்மயா குடில். இன்னைக்கு நம்ம காராமணி சுண்டல் செய்யறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த காராமணியோட ஸ்மெல் நிறைய பேருக்கு பிடிக்காது, பட் நம்ம இந்த மாதிரி சுண்டல் செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இது வந்து காராமணி வந்து நான் ஒரு 4 hours வந்து ஊற வச்சுட்டு வேக வச்சுருக்கேன். இது நீங்கள் குக்கரில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, சாதாரணமாகவே வெந்துடும். வேகிறப்ப கொஞ்சம் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், வெந்தயம், 2 பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன்னா, அப்புறம் தேங்காய். இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து மிளகாய், வெந்தயம், இந்த பெருங்காயத்தை நல்லா வறுத்துக்கணும் எண்ணெய் விட்டு. அதுக்கப்புறமா லாஸ்ட் ஸ்டேஜில் லைட்டாக தேங்காவை போட்டு வதக்கிட்டு இதை நம்ம அரைச்சிக்கணும். இதெல்லாம் அரைக்க வேண்டிய பொருட்கள். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், உப்பு இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ நான் பெருங்காயத்தை போட்டிருக்கேன். பெருங்காயம் லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெந்தயத்தை இதில் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், பொரிஞ்சு வந்துடுச்சு பெருங்காயம். வெந்தயத்தை ஆட் பண்ணிட்டேன். வெந்தயம் நிறைய சேர்க்க வேண்டாம், ரொம்ப கசப்புத்தன்மை கொடுத்துரும் அந்த சுண்டலுக்கு. நெக்ஸ்ட் மிளகாய் வத்தல். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் மிளகாயெல்லாம் ஹீட்டானாலே போதும் உங்களுக்கு. இப்ப தேங்காயை ஆட் பண்ணிடலாம் நம்ம. தேங்காய் போட்டு ஜஸ்ட் ஒரு வதக்கிட்டு நம்ம அரைக்கலாம். இதை நான் வந்து இதை அரைச்சிட்டேன். நீங்க அரைக்கிறப்ப தண்ணி சேர்க்கவே கூடாது கண்டிப்பா, ஜஸ்ட் ரொம்ப நைஸாவும் அரைக்க வேண்டாம், பவுடர் மாதிரி அரைச்சிட்டா போதும். இப்ப வந்து இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு நம்ம ஒரு சுத்து சுத்திக்கலாம். ஜஸ்ட் நான் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து இது மாதிரி அரைச்சி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம உளுத்தம்பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்தலாம். உளுத்தம்பருப்பு பொரியிற ஸ்டேஜில் கடுகும் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிறது பவுடர் மாதிரி அரைச்சி வச்சிருக்கிறது போட்டு மசாலாவை போட்டுடலாம். இதை ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து வதக்கிட்டு இதுல நம்ம காராமணியை போட்டுடலாம். நான் இதை வதக்கிட்டேன், இப்ப இதுல காராமணியை சேர்க்க போறேன். காராமணியில பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. காராமணி பாத்தீங்கன்னா இதுல கொலஸ்ட்ரால் லெவலை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். இன்னொன்று வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து ஃபுட்டில் அடிக்கடி எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்கின்னுக்கு கூட ரொம்ப நல்லதுங்க. ஸ்டொமக் ப்ராப்ளம் உள்ளவங்களும் இதை அடிக்கடி ஃபுட்டில் எடுத்துக்கலாம். இப்போ நான் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். நான் சுண்டல்லையே சால்ட் போட்டிருக்கேன், ஸோ கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன். இது குக் ஆயிடுச்சு, இதை இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். காராமணி சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து உங்ககிட்ட மாங்காய் இருந்ததுன்னா துருவி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விஷ்மயா குடில்.